ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மார்க்கு 2:21. எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். படித்துவிட்டு எழுதும் தேர்வு போன்றதல்ல வாழ்க்கை. தேர்வுகளை எழுதிய பின் கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை. அனுபவங்களின் தொகுப்பு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒரே நாள் போன்று இருந்தாலும் அது மீண்டும் மறுமுறை வருவதில்லை. ஒவ்வொரு நாளும் புதியது, புதிய அனுபவங்களின் வரவு. பழைய அனுபவங்கள் தாய்ப்பால் போன்று, அது தரும் ஊட்டச்சத்து எதற்கும் இணையாகாது. அனுபவங்கள் தரும் பாடங்கள் அவசியம். அந்த அனுபவங்களை வைத்து கொண்டு எதையும் அனுமானிக்க கூடாது. இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இது செய்தால் இப்படித்தான் நடக்கும் என முன்சார்பு எண்ணங்களோடு எதையும் அணுகக்கூடாது. ஏனெனில் அதனால் கிடைக்கும் புது அனுபவங்களை அது இழக்க செய்யும். எப்படி பழைய துணியில் புது துணியை ஒட்டு போட முடியாதோ, அதுபோலவே நம் பழைய அனுபவங்களை கொண்டு இப்படித்தான் என தீர்மானிக்க கூடாது. நேற்று கடந்துவிட்டது, நாளை நிச்சயமற்றது, இன்று கொடையாய் கிடைத்துள்ளது. முடிந்தவரை முழுமையாய் வாழ முயற்சி செய்வோம். ஜெபம். இயேசுவே, பழைய கசப்பு உணர்வுகளில் புதிய அனுபவங்களை இழந்து விடாது, அன்றன்றைய நாளை முழுதாய் அனுபவித்து வாழ உம் அருள் தந்து வழி நடத்தும். அமீன். ஒளியான இயேசுவே.
சயன ஆராதனை. சர்வேஸ்வரா சுவாமி மனுஷர் சயனத்தால் இளைப்பார ராத்திரி காலம் கட்டளை அருளினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. இன்றென செய்த சகல உபகாரங்களுக்கும் உமது தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் பொறுத்துருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகின்றேன். அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாயிருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும். ஆ என் கோவே, என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையிலே ஆவலோடு தழுவி உயிர் விடவும் உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியேன் இளைப்பாறவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நீ நித்திரை செய்ய படுக்கையில் உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாமென்றும் அப்போது உலக சுகு வெகுவான எண்ணங்களையெல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய். சயன இளைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுளத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு. நித்திரையிலே நீ விடும் சுவாசமெல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோக வாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரத்திற்காக ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் இரட்சணியருடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய். சேசு மரியே சூசையே, என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்தருளும். மட்டில்லாத தயை சுருபையாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய வேதனை படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கினி யானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும்
நிச்சத்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்திரிக்கிரஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவரீர் திருவுளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தனை விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை செய்திட வேண்டும் என்று தேவரீரை இறந்து மன்றாடு கொள்கிறோம். இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதி உள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதுமாயிருக்கிற பரம திவ்ய நற்கருணைக்கு அணிவரத காலம் முடியாத ஆராதனையும் சுதியும் சோத்திரமும் உண்டாக கடவது. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கன்னியாய் எமது ஆண்டுகளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற அச்சிஷ்ட தேவ மாதாவனுடைய அமலோற்பத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ட மாதாவே, இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாரமுகமாயிராதையும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளிலும் இருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே, இரக்கத்தின் மாதாவே, அச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எங்களை காக்கவும் ஆளவர கைகொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன். ஆமென்.